வணக்கம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலில் முக்கன்னி சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேங்காயும் ரெண்டு பழங்களாவது தேவைப்படும் சாலட் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து சிட்ரிக் பழங்களான ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் வந்து, அதாவது சாருள்ள பழங்கள், இதையெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து சாலட் கெட்டியாக வராமல் வந்து நீர்த்து போயிடும். அப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பேர்த்துக்கு. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு முறி, அதாவது அரை தேங்காய்ங்கிற கணக்கில் வந்து நான் வந்து இப்போ இதை வந்து பால் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் சாருள்ள பழங்கள் என்ன பயன்படுத்தலான்னா, தர்பூசணி பழம், மாதுளை, இந்த மாதிரி இருக்க சாருள்ள பழங்கள் மட்டும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து உலர் பழங்களில் என்ன பயன்படுத்தலான்னா, நம்ம பாயசத்துக்கு போடுற திராட்சை, அப்புறம் வந்து இந்த கருப்பு திராட்சை, அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் இருக்க பேரிச்சம்பழம், இந்த கருப்பு நிற பேரிச்சம்பழம், அப்புறம் உலர் அத்திப்பழம், அதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து நான் முதலே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல் வந்து இந்த உலர் பழங்கள், திராட்சை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இருந்துச்சுன்னா அத்திப்பழம், அதெல்லாம் அடியில் போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் சல்லடையை வச்சு தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிற டயத்துக்குள்ளே வந்து இந்த உலர் பழங்கள்லாம் வந்து ஊறிடும். இப்போ வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நான் என்னென்ன பழங்கள் ஓரளவு கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இன்னைக்கு வீடியோ போடுறதுக்காக. நீங்கள் எல்லா பழங்களும் போடணுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து என்ன பழங்கள் கிடைக்குதோ, குறைஞ்சபட்சம் ரெண்டு பழங்கள் இருந்துச்சுன்னா போதும், என்ன பழங்கள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சதையுள்ள பழங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். எப்படின்னா பப்பாளி, பைனாப்பிள், முழாம்பழம், சப்போட்டா, ஆப்பிள், இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்தலாம். இப்போ வந்து நான் எனக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், நொங்கு, முழாம்பழம், திராட்சை, பைனாப்பிள், மாதுளை, இப்போ இந்த கிடைச்சிருக்க பழங்கள் மற்றும் வீட்டில் இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நான் வந்து இப்போ வந்து நான் இதை வந்து இந்த சாலட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ தேங்காய் பால் எடுக்கும்போது வெறும் தேங்காய் பாலும் தேங்காயும் பால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் பாதாம், முந்திரி இந்த மாதிரிலாம் சேர்த்து பால் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். முதல் பால் தான் பயன்படுத்தணும் இந்த இதுக்கு, அப்போ தான் சாலட் கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் மீதி இருக்க ரெண்டு பாலை வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், தேங்காய் பால் மோர் எப்படி பண்ணணும்னு. இதில் வந்து நம்ம இனிப்புக்கு வந்து கரும்பு சக்கரை, மண்டை வெள்ளம், கருப்பட்டி, அச்சு வெள்ளம், பனங்கற்கண்டு, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துலாம். ஆனால் வந்து பழங்களில் இருக்க இனிப்பே வந்து நல்லா இறங்கிரும் அந்த தேங்காய் பாலில்ங்கிறதுனால. அதுவும் நம்ம அந்த உலர் பழங்களை வந்து முதல்ல போட்டோன்னா அதுலேருந்து ஊறி இனிப்பு சுவை நல்லா வந்துடும் அந்த சாலடுக்கு. அதனால் வந்து நம்ம மற்ற இனிப்புகளை அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது, தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நான் வந்து முதல் பால் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ வந்து பாதாம், முந்திரி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது அரைச்சி பயன்படுத்திக்கலாம். இல்லை பவுடராக நல்லா மிக்சியில் பொடியாக பவுடர் பண்ணி வச்சுட்டு பாதாம் முந்திரியை கூட நீங்கள் சாலடில் போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா நமக்கு வந்து நல்ல வயிறு நிறைந்த உணர்வை தரும். ஏன்னா கொட்டை பருப்புகள் முதல் பால் மட்டும் சேர்த்து அப்புறம் சதையுள்ள பழங்களும் சேர்றதுனால வந்து நமக்கு வந்து இது வந்து நல்ல வயிறு நிறைந்த உணர்வை தரும். இப்போ வந்து நமக்கு எந்த பழம் ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம நிறையா பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழாம்பழம் ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும், அதனால அந்த பழங்களை வந்து நம்ம நிறையா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து மாம்பழம் வந்து நம்ம சீசனில் பயன்படுத்துகிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ருசி கூட்டும். மாதா ஊட்டாத சோறை மாங்கனி ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான பழங்கிற பேர் மாம்பழத்துக்கு உண்டு. அதனால் வந்து அந்த மாம்பழம் வந்து பயன்படுத்தணும்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் இப்போ முக்கனியும் பயன்படுத்தியிருக்கேன். தமிழ்நாட்டில் முக்கனின்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த மூணும் நான் பயன்படுத்தியிருக்கேன் இதில். இதே இது வந்து இதுக்கு வந்து நம்ம தேவைப்பட்ட, அதாவது இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு உடனே சாப்பிட முடியல, இல்லாட்டி வெளியிடங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டோன்னா வந்து அது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் வந்து இதை தவிர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றதா வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நான் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வாசனை ஊட்டுறதுக்கு இயற்கை வாசனை ஊட்டும் பொருட்கள். இப்போ பாருங்கள், இந்த சின்ன சின்னதாக முடி மாதிரி இருக்கிறது வந்து வெட்டி வேறு, இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டையாக இருக்கிறது வந்து நன்னாரி வேறு. இதை வந்து கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் முதலே செஞ்சு வச்சிடணும், அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து இந்த தண்ணிக்குள்ளே இறங்கும். முதலே இப்படி ஊற வச்சு கொஞ்சம் இப்படி பிசைஞ்சு விட்டுட்டோன்னா அந்த எசன்ஸ் வந்து இதில் இறங்கும். அதே மாதிரி ஏலக்காயை வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மூணில் எது இருக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கிறத வந்து இப்படி இந்த சின்ன சல்லடையில் இப்படி நம்ம அரைச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க. நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து சாலட் வந்து நீர்த்து போயிடும். நமக்கு கெட்டியாக சாலட் வேணும். அதே மாதிரி
ஏலக்காய் தூள் இதுக்கு அப்புறம் பழங்கள் இப்போ நுங்கு சீசன்ங்கறனால என்னங்களா நுங்கு ஆட் பண்ண முடிஞ்சது நீங்க எந்த பழங்கள் கிடைக்குதோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் இப்போ வந்து நீங்க இதெல்லாம் प्रिபெயர் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது பழங்கள் வேணும்னா இன்னும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இது பத்தாது அப்படினு தோணுச்சுனா இப்போ எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் இது பத்தாது நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படினா நாம எல்லா பழங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல கட் பண்ணி நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு தேவையான பழங்கள் அதிகமாக தேவைப்படுறது வந்து நம்ம கட் பண்ணி போட்டு லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு நல்ல கலர்ஃபுல்லான फ्रूट सालड रेडी नंरी वनकम आरोग्यमे आनंदम वाळ्ग वळमुडन एल्लाम नन्मैक्के अनैत्तिर्कुम नंरी।